இன்னைக்கு அந்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான் இப்போ பேன் இண்டியா படம் பண்ணிகிட்டு இருக்காரு, கிங்ஸ் ஆஃப் கோட்டானு. இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிய போகுது. அதுக்கு அடுத்தபடியாக அவர் யாரோட கை கோர்க்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன் அப்படின்ற டேரக்டர். இவர் அட்லி அவர்களுடைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவருடைய டேரக்ஷனை தான் அடுத்து துல்கர் சல்மான் படம் பண்ண போகிறாரு. இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் படமாக இருக்க போகுது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டராக ஜி பிரகாஷ் அவர்கள் இருக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஹீரோயினாக கல்யாணி பிரியதர்ஷன் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஜெயிலர் திரைப்படம், இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் இப்போ சென்னையில் நடந்துட்டு இருக்கு. ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸை நெல்சன் அவர்கள் யோசிச்சு வச்சிருக்காராம். அதுக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். இதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஒரு வாரம் ரிஹர்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு பயங்கரமான மேசிவான ஒரு ஃபைட்டை பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் புரிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தபடியாக ருத்ரன் திரைப்படம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ் நியூ இயருக்கு ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ண போகிறோன்றதை அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. அந்த படம் கூட பிச்சைக்காரன் பார்ட்டும் ரிலீஸ் ஆக போது இந்த திரைப்படத்தையும் ஏப்ரல் 14 தான் ரிலீஸ் பண்ண போகிறோன்றது அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல கிளாஷாக இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக அகிலன் அப்படின்ற திரைப்படம் ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தை வந்து துரோகம் அப்படின்ற சாங்கு ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சாங் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக மகேஷ் நாராயணன் அவருடைய டைரக்ஷனில் தான் கமல்ஹாசன் அவர்கள் இந்தியன் 2 முடிச்சுட்டு படம் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்டே ட்ராப் ஆகிடுச்சு. அதனால் மகேஷ் நாராயணனுடைய டைரக்ஷனில் அடுத்து யார் நடிக்க போகிறாருன்னா, மம்முட்டி அவர்கள் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக சமுத்திரகனியன் தம்பி ராமையாவுடைய நடிப்பில் ரெடியாக இருக்க ராஜா கிளி. இந்த திரைப்படத்துடைய டீசரை மார்ச் 1 சாயங்காலம் 6 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியலாக ஒரு போஸ்டரும் இதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக கேப்டன் மில்லர், இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் கடந்த 3 நைட் ஷூட் தான் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஈவினிங்காக இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் காலையில் விடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. முழுக்க முழுக்க இந்த ஒரு ஷூட்டிங் ப்ராசஸில் பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் பிளான் பண்ணி ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக மிஸ்கின் அவர் லியோ படத்தில் நடிச்சிட்ருக்காரு. ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காரு. என்னென்னா, அவருடைய போர்ஷன்ஸ் லியோ படத்தில் முடிஞ்சிருச்சான். ஜிவிஎம் கௌதம் வாசுதேவ மேனன் அவருடைய பிறந்தநாள் சமீபத்தில் நடந்தது. அதையுமே வந்து நம்முடைய காஷ்மீரில் லியோ டீம் பயங்கர கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த வாரத்துலேருந்து சஞ்சய் தத் இந்த படத்துடைய குழுவில் கலந்துக்க போகிறாராம். அதுக்கப்புறமா அவருடைய ஷூட்டிங் தான் வந்து போயிட்டுருக்க போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. இதெல்லாம் விட மிக முக்கியமான விஷயம், கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ண போகிறான்றதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லியோ திரைப்படம் கண்டிப்பாக எல்சியோவில் தான் வருது அப்படின்ற சந்தேகமே இல்லை. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் ட்ரீம் வாரியர்ஸுடைய ஓனரான எஸ்ஆர் பிரபு அவர்கள் அஃபீஷியலாக அவருடைய ட்விட்டர் ஐடியில் சொல்லியிருந்தார், எங்களுடைய பேரலலான யூனிவர்ஸில் ரெடி ஆகிற திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்தே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, லியோவும் எல்சியூவில் இருக்க ஒரு படம் தான். ஆனால் கண்டிப்பாக கமல் சார் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணுவார்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக குரங்கு பொம்மை படத்துடைய டேரக்டர், அவருடைய டேரக்ஷனில் அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் மகாராஜா அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் பண்ண போகிறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த படம், ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு விஜய் சேதுபதி இந்த படத்தில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான அற்புதமான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படியா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.